இப்போ பார்த்துட்டு இருக்கிற கோயில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிதிலமடைஞ்சிருக்குது. இந்த கோயிலை யாருமே கண்டுக்கல. இதில் இருக்கிற சிலையை பார்த்தீங்கன்னா கல்லர்கள், அதாவது கல்வர்கள் ஒரு நாள் வந்து இந்த சிலையை திருடி போனதாகவும் ஒரு வீரர் இந்த சிலையை மீட்டு கொண்டு வந்ததாகவும் இந்த ஊர் மக்கள் எல்லாம் சொல்கிறாங்க. இந்த கோயிலானது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் மானூர் அப்படிங்கிற ஊர் பக்கத்தில் அண்ணா நகர் அப்படிங்கிற இடத்துல இந்த கோயில் இருக்குது. இந்த கோயிலானது பெருமாள் சிலை அப்படிங்கிறதுனால வருடம் ஒரு முறை புரட்டாசி மாதம் இந்த இடத்துல படையல் வைக்கிறதா மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. இங்கே இருக்கிற செங்கல்லாம் வச்சு பார்க்கும்போது அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 500-600 வருஷம் முன்னாடி கட்டின கோயிலாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு கலவை மற்றும் முட்டைகள்லாம் பயன்படுத்தி இந்த செங்கல்லாம் வந்து ஒட்டுறதை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த செங்கலை உடச்சு பார்க்கும்போது எங்களால் உடச்சு பார்க்க முடியல, அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த செங்கல். மக்கள்கிட்ட இந்த கோயிலை பற்றி விசாரிக்கும் போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த கோயிலானது பெருமாள் கோயில் அப்படிங்கிறதாகவும் இந்த சிலையானது கல்வர்களால் திருடப்பட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மீட்கப்பட்டு வந்தது அப்படின்னு இந்த ஊர் மக்களால் சொல்கிறாங்க. அதுக்கு மேலே எந்த தகவலும் இந்த கோயிலை பற்றியில. ஆனால் வந்து இந்த ஃபுல்லாகவே இந்த கோயில் பார்த்தீங்கன்னா சிதிலமடைஞ்சிருக்குது. கோயிலுக்கு பின்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம் அப்படின்னா வந்து முனீஸ்வரன் அப்படின்னு ஒரு சாமி வச்சு வழிபடுறாங்க. இந்த சாமி பார்த்தீங்கன்னா வயல்வெளியில் வந்து நாட்டு நடும்போது அப்படி இல்லைனா வந்து ஏதோ ஒரு பண்டிகை நாட்களில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விழா போல மக்கள் கூடி கொண்டாடுவாங்களாம். கோயிலை தள்ளி சிறு தூரம் நடந்து வந்தோம்னா அண்ணா நகர் பஸ் ஸ்டாப் இருக்கும். பஸ் ஸ்டாப்பு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு நடுகுலன் வச்சிருக்காங்க. அந்த நடுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு வீரர் குதிரை மேலே உட்காந்துக்கிட்டு இன்னொரு வீரரை தாக்குற மாதிரி நடுகள் வந்து செதுக்கியிருக்காங்க. ஒரு போர் வீரர் போரில் வீர மரணம் அடைஞ்சால் நடுகள் வைக்கிற வழக்கம் தமிழர்களிடையே நிறைய பரவி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆணிரை காவல் போரில் வீர மரணம் அடைஞ்சாலும் இதுமாதிரி நடுகள் வைப்பாங்க.